வணக்கம் மக்களே, தமிழகத்தில் அனைவருக்கும் இலவச கேஸ் சிலிண்டர் மத்திய அரசின் சூப்பர் திட்டம். இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ முழுக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது. மத்திய அரசின் சார்பாக பிரதமர் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு மானியத்தின் விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ஏழை மக்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் பயனாளிகளுக்கு கேஸ் அடுப்பும் முதலாவது சிலிண்டரும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த கேஸ் இணைப்பு பெற விண்ணப்பிப்பது எப்படி, இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன, தகுதிகள் என்ன என்பதை பற்றி விரிவாக காண்போம். இதற்கு தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, சேமிப்பு கணக்கு பாஸ்புக் அல்லது வங்கி கணக்கு அறிக்கை, இருப்பிடச் சான்று, தொலைபேசி, மின்சாரம், தண்ணீர் அல்லது தொலைபேசி கட்டணம், வீடு பதிவு ஆவணம், பிபிஎல் வறுமை கோட்டிற்கு கீழே ரேஷன் கார்டு பஞ்சாயத்து பிரதானால் அங்கீகரிக்கப்பட்ட பிபிஎல் சான்று, சமீபத்திய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இப்போ விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். https://www.pmuy.gov.in/index.aspx இணையதளத்துக்கு செல்லவும். அதில் இந்தான், பாரத் கேஸ், இந்துஸ்தியான் பெட்ரோலியம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு சிலிண்டர் சேவையை தேர்வு செய்யவும். எல்லா விவரங்களையும் பூர்த்தி செய்யவும். விண்ணப்பம் சரிபார்க்கப்பட்ட பின் உங்களுக்கு சிலிண்டர் இணைப்பு வழங்குவதற்கான பணிகள் தொடங்கும். அடுத்து இதை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யார் யாருக்கு இது விண்ணப்பிக்க தகுதி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெண்களே இந்த திட்டத்தின் பயனாளிகள் என்பதால் இதற்கு விண்ணப்பிக்கும் பெண்கள் 18 வயதிற்கு மேல் இருக்க வேண்டும். அவரும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் இதற்கு முன்பு எல்பிஜி இணைப்பு வைத்திருக்க கூடாது. விண்ணப்பங்களை பரிசீலனை செய்த பிறகு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தகுதியான நபருக்கு சிலிண்டர் இணைப்புகளை வழங்கும். விண்ணப்பதாரரின் பெயர் SECC 2011 பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களின் பிபிஎல் தரவு தளத்தில் வழங்கப்பட்ட தகவலுடன் பொருந்த வேண்டும். விண்ணப்பதாரர் வேறு எந்த அரசு திட்டத்திலும் இதை போன்ற பலன்களை பெற்றிருக்க கூடாது. இது போன்ற அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.